திரைப்படங்கள் தொடங்கும் போது மது பழக்கம் புகைப்பழக்கத்திற்கு எதிராக வாசகங்கள் இடம்பெறுவது போல் குட்கா மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களுக்கு எதிரான வாசகங்களும் இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென்மண்டல இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் சார்பில் தென்னிந்திய ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு 2 நாள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. இம்மாநாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநாடு மலரை வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், திமுகவையும் திரைத்துறையையும் பிரிக்க முடியாது என்று கூறினார். ஹன்சிகா நடித்த ரவுடி பேபி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குநர் ஜே எம் ராஜா சரவணன் இயக்கும் இந்த படத்திற்கு சாம் சியஸ் இசையமைக்கிறார். இந்த படத்தில் சத்யராஜ், மீனா, ராம்கி, சோனி அகர்வால், ராய் லக்ஷ்மி, ஜான் கோக்கன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் ஆர்யா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டார். மொழி என்பது தேவை சார்ந்ததே தவிர திணிப்பு சார்ந்ததல்ல என்று கவிஞர் வைரமுத்து கூறியுள்ளார். பிற மொழிகளை பேசும் மாநில குடிமக்கள் தங்களுக்குள் உரையாடும் மொழி இந்தி மொழியாகவே இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கவிஞர் வைரமுத்து பதிவிட்டுள்ள ட்விட்டில், வடக்கே வாழப்போன தமிழர் இந்தி கற்கலாம் என்றும் தெற்கே வாழவரும் வடவர் தமிழர் கற்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். வடமொழி ஆதிக்கத்தால் தாங்கள் இழந்த நிலவியலும் வாழ்வியலும் அதிகம் என்று கூறியுள்ள வைரமுத்து, இதற்கு மேலும் இந்தியா தாங்குமா இந்தியா என்று பதிவிட்டுள்ளார். நடிகர் சோனு சூடுக்கு துபாய் அரசு கோல்டன் விசா வழங்கியுள்ளது. திரைப்படங்களில் வில்லனாக நடித்து வரும் சோனு சூட் நிஜ வாழ்வில் பொதுநல தொண்டு பல செய்து ரியல் ஹீரோவாக மக்களிடையே பாராட்டு பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு துபாயில் நீண்ட கால குடியுரிமை வழங்கும் வகையில் அந்நாட்டு அரசு கோல்டன் விசா வழங்கி கௌரவித்துள்ளது. இதற்கு சோனு சூட் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். பீஸ்ட் வெளியாகி முதல் 5 நாட்களுக்கு டிக்கெட் விலையை உயர்த்தி கொள்ள புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் விஜய் ஆகிய இருவரும் அண்மையில் சந்தித்துக் கொண்ட புகைப்படங்கள் வெளியாகின. இந்த நிலையில் புதுச்சேரியில் பீஸ்ட் படத்தின் சிறப்பு காட்சிகள் திரையிடவும் April 13 முதல் 17 வரை 5 நாட்களுக்கு டிக்கெட் விலையை உயர்த்தி கொள்ளவும் புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி குறைந்தபட்ச டிக்கெட் விலை ₹150 என்றும் அதிகபட்ச டிக்கெட் விலை ₹260 என்றும் முடிவு செய்யப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரபல இயக்குநர் லிங்குசாமியின் அடுத்த படத்தில் நடிகர் சிம்பு இணைந்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ராம் பொத்தினேனி நடித்து வரும் தமிழ் தெலுங்கு திரைப்படமான தி வாரியர் என்ற படத்தை லிங்குசாமி இயக்கி வருகிறார். இந்த படம் July 14 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த படத்தில் இடம்பெறும் ஒரு பாடலை நடிகர் சிம்பு பாடியுள்ளதாக கூறப்படுகிறது. சிம்பு இதற்கு முன் பல பாடல்கள் பாடியிருந்தாலும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் அவர் பாடுவது இதுதான் முதல் முறை. நடிகர் வில் ஸ்மித் ஆஸ்கர் மற்றும் அது சார்ந்த நிகழ்ச்சியில் அடுத்த 10 ஆண்டுகள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் தனது மனைவி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் கிறிஸ் ராக்கை வில் ஸ்மித் அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு ஆதரவாகவும் கண்டனம் தெரிவித்தும் பலர் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அவருக்கு ஆஸ்கர் விருது வழங்கும் அகாடமி 10 ஆண்டு தடை விதித்துள்ளது. நடிகர் அஜித்குமார் தனது 61வது படத்தின் படப்பிடிப்புக்காக ஹைதராபாத்துக்கு பறந்துள்ளார். நேர்கொண்ட பார்வை வலிமை படத்தை தொடர்ந்து போனி கபூர் தயாரிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் தனது 61வது படத்தில் அஜித்குமார் நடிக்க உள்ளார். இதன் படப்பிடிப்பு வரும் 11 தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் படப்பிடிப்பில் பங்கேற்கும் பொருட்டு நடிகர் அஜித்குமார் ஹைதராபாத் அருகே உள்ள பெகும்பேட் விமான நிலையத்திற்கு சென்று இறங்கிய நிலையில் அவருடன் விமான பணிப்பெண் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து மிகவும் தன்னடக்கமான நபர் என்று அஜித்குமாரை அவர் புகழ்ந்துள்ளார். நடிகர் தனுஷ் தங்க இதயம் கொண்ட சிங்கம் என்று இயக்குனர் செல்வராகவன் புகழ்ந்துள்ளார். புதுப்பேட்டை, காதல் கொண்டேன், மயக்கம் என்ன ஆகிய படங்களை தொடர்ந்து சகோதரர்களான செல்வராகவன் மற்றும் தனுஷ் கூட்டணி நானே வருவேன் படத்தின் மூலம் மீண்டும் இணைந்து உள்ளது. இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள இயக்குனர் செல்வராகவன், நீண்ட காலமாக தாங்கள் இருவரும் தங்களுடைய சொந்த திட்டங்களில் பிஸியாக இருந்ததால் ஒருவரோடொருவர் தரமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். நானே வருவேனில் இந்த பொன்னான வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி என்றும் தெரிவித்துள்ளார். தனது நாடான உக்ரைனை பிரிந்துள்ளது மிகவும் வருத்தம் அளிப்பதாக சிவகார்த்திகேயன் படநாயகியான மரியா தெரிவித்துள்ளார்.
சிவகார்த்திகேயனின் 20வது படத்தில் உக்ரைன் நாட்டு நாயகி மரியா நடிக்கிறார். இந்த நிலையில் தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருவது குறித்து உருக்கத்துடன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் சிவகார்த்திகேயனின் படத்தில் நடிப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.